இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்கள் அனைவரையும் பணிக்கு அழைத்துள்ளமையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அவர்களையும் உள்ளடக்கிய புதிய சுற்று நிறுவத்தை நடைமுறைப்படுத்த முயற்சித்தால் சகல சுகாதார ஊழியர்களையும் ஒன்றிணைத்து பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நேரிடும் என்று அரசு தாவிய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னப்பிரிய எச்சரிக்கை. நாட்டில் மேலும் 61 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் அசீல குடவர்த்தன தெரிவிப்பு. இதற்கமைய இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4441 அதிகரிப்பு. மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து மற்றும் புகையிருந்த போக்குவரத்துகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளன. அரசு உத்தியோகத்தர்களை நாளை திங்கட்கிழமை முதல் சேவைக்கு அழைத்துள்ளமை மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமைக்கான பிரதான காரணமாகும் என்று போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுக்கம விளக்கம். மாணவர்களின் கல்வியை கருத்தில் கொண்டு ஊடகங்களின் மூலம் அவர்களுக்கான கூடுதல் வாய்ப்புகளை வழங்குமாறு அச்சு மற்றும் இலத்திரங்கள் ஊடகங்களின் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல கோரிக்கை. இதற்கான நீண்டகால வேலைத்திட்டம் தயாரிக்கப்படும் வரை தேசிய நலன் கருதி இந்த வேலைத்திட்டத்தை துரிதமாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தல். பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த 16 வயது சிறுமி கிஷாலினியின் 2வது பிரேத பரிசோதனை சுமார் 9 மணி நேரம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகண தெரிவிப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைச்சி குடியிருப்பு பகுதியில் வீடொன்றில் மறைத்து விற்பனை செய்யப்பட்ட 100 கிலோ மதிக்கத்தக்க தடை செய்யப்பட்ட தங்கூசி வலை மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. வவுனியா கனகராயன் குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலங்குளம் பகுதியில் கிணற்றில் இருந்து 7 வயது சிறுமியின் சடலம் மீட்பு. ஜப்பானில் இருந்து 728460 அஸ்ட்ரசைனிகா கோவிட் தடுப்பூசி டோஸ்கள் இன்று இலங்கையை வந்தடைந்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமண தெரிவிப்பு. திங்கட்கிழமை அமைச்சரவை பத்திரம் மூலம் ஆசிரியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காவிடின் போராட்டம் புதிய வடிவில் தொடரும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவிப்பு. தற்போது நாட்டில் அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களில் 15% டெல்டா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியவர்கள் என்றும் விரைவாக வைரஸ் தொற்று பரவுகின்றதை தரவுகள் வெளிப்படுத்துகின்றதாகவும் வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டல். இலங்கைக்கு மீண்டும் சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகி உள்ளதாக நிதி அமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் பயன்படுத்திய இல்லம் தனக்கு வேண்டாம் என வர்த்தக அமைச்சர் பந்தல குணவர்த்தன தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிப்பு. எதிர்வரும் 2ஆம் திகதி முதல் அரசு நிறுவனங்களை வளமை போன்று செயற்பட அறிவித்துள்ள அரசாங்கம் அனைத்து அரசு சேவை ஊழியர்களையும் பணிக்கு அழைப்பதற்கான சுற்றுநிருபத்தை இன்று வெளியிட்டுள்ளது. இவ்வாறு வெளியிடப்பட்ட சுற்றுநிருபம் ஆசிரியர்களுக்கு செல்லுபடியாகாது என்று கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.